everyone, I am Cassie's mama from the YouTube channel Cassie Corner. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ஆத்தென்டிக் கேரளா ஸ்டைல் நெத்துலி மீன் அவியல் தான் பார்க்க போறோம். இது மீன் பீரா பட்டுச்சதுன்னு சொல்லுவாங்க. இது எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம். இதுக்காக நான் ஒரு 1/2 kg நெத்துலி மீன் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இது நெத்தோலின்னு கேரளாலலாம் சொல்லுவாங்க, கொழுவானும் சொல்லுவாங்க. இப்போ இதை வந்து நம்ம கிட்ஸ்க்கு கொடுக்கறதுனால நான் அதை நடுவில் இருக்க போன்ஸ் வந்து நம்ம எடுத்துடுறேன். இந்த முள்ளை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஸ்லிட் பண்ணிவிட்டு எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு இதை ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். பெரியவங்க சாப்பிட்றதா இருந்தால் இதை அப்படியே கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். பாருங்கள், இன்னொரு வாட்டி நான் எடுத்து காட்டுறேன். இந்த மாதிரி நடுவில் பிரிச்சுட்டு எடுத்திங்கன்னா அழகாக நமக்கு கையில் வந்துடும். இதை வந்து நீங்கள் வாஷ் பண்ணும்போது நல்லா கல்லுப்பு போட்டு நீங்கள் வாஷ் பண்ணுங்கள். நல்லா ரப் பண்ணி வாஷ் பண்ணிங்கன்னா மேலே சுண்ணாம்பு மாதிரி இருக்கும் நெத்தலி மீனில், அதெல்லாம் உங்களுக்கு வந்து நல்லாவே க்ளீன் ஆகிடும். இப்போ பாருங்கள், இதை செய்கிறதுக்காக நான் அரை மூடி தேங்காய் வந்து திருவி வச்சுருக்கேன். அடுத்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து தின் ஸ்லைசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கொஞ்சமாக முருங்கைக்காய் வந்து எடுத்து அதை நடுவில் வந்து பாதியாக இந்த மாதிரி வெட்டி வச்சுருக்கேன். பச்சை மிளகாவும் இதே மாதிரி கீறி வச்சுருக்கேன். கொஞ்சமாக சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன், கொஞ்சம் பூண்டு எடுத்திருக்கேன். அடுத்து என்ன ஸ்பைசஸ்னு பார்க்கலாம். 1/2 teaspoon பிளெயினான சில்லி பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 teaspoon வந்து தனியா பவுடர் எடுத்துக்கோங்க. 1/2 teaspoon வந்து மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த அரை மூடி தேங்காய் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் இதே ரெசிபியை வந்து இந்த நெத்திலி மீன் இல்லாமல் சின்ன சின்ன மீன் ஏதாவது உங்களுக்கு கிடச்சிதுன்னா, அதை சாள மீன் இதெல்லாம் இருக்குல்ல, அதை வச்சு கூட இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இது கூடவே கொஞ்சமாக வெங்காயமும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சின்ன வெங்காயம் கூடவே கொஞ்சம் 6 பல் பூண்டை வந்து சேர்த்துக்கிறேன். 1 துண்டு இஞ்சியும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நான் சொல்ல மறந்துட்டேன். இப்போ இது கூட ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பிளெயினான சில்லி பவுடர் 1/2 teaspoon, தனி மிளகாத்தூள் 1/2 teaspoon, வந்து மஞ்சத்தூள் 1/2 teaspoon, வந்து தனியா ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சி எடுக்க போகிறோம். ரொம்ப குறக்குறன்ட்டு அரைக்க தேவையில்ல. ஓரளவுக்கு அவியலுக்குலாம் நம்ம அரைப்போம்ல, அந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இன்றைக்கி நான் ரொம்பவே ஹாப்பியாக சந்தோஷமாக சமைச்சிட்ருக்கேன். ஏன் பார்த்தீங்கன்னா வெளியில் நல்ல மழையாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி நமக்கு இருக்கணும். இப்போ அந்த மழை சவுண்டோடவே நான் வந்து உங்களுக்கு குக் பண்ணி காட்டலான்ட்ருக்கேன். வாங்க, இப்போ எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம். இதை வந்து நம்ம எதுவுமே பெருசாக மிக்ஸ் பண்ணி ஒன்றுனா வதக்கி அப்படிலாம் நம்ம செய்ய போகிறதில்லை. நீங்கள் எந்த பாட்டில் வந்து செய்ய போகிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாதிரி அந்த மீனை வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுலேயே நம்ம அரைச்ச அந்த விழுதியும் வந்து இப்போ சேர்க்க போகிறோம். இதை சேர்த்துட்டு நம்ம அப்படியே கூட்டி வச்சுட்டு அப்படியே தான் நம்ம வந்து குக் பண்ண போகிறோம். ரொம்பவே ஈஸியான ஒரு ரெசிபி இது. இது கூட வந்து முருங்கைக்காய் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து மாங்காய் எடுத்து வச்சுருந்தோம்ல, அதையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து உங்களோட புளிப்பு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கல, அதையும் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த காரமும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து புளி நான் கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதோடு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே மாங்காவும் சேர்க்குறதுனால அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தேவையான அளவுக்கு கல்லுப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கை வச்சே நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எந்த கரண்டியெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க, ஏன்னா மீன் உடஞ்சிடும். ஏன்னா நெத்திலி மீன் வந்து ரொம்பவே சாஃப்டான ஒரு மீன். அதனால் இந்த மாதிரி கை வச்சு ரொம்ப பொறுமையாக நீங்கள் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம எடுத்து ஸ்டவ்வில் வைக்க போகிறோம். அவ்வளோதான். இது ரொம்பவே குவிக்காக நீங்கள் செஞ்சிடலாம் இந்த ரெசிபி. பாருங்கள், இப்போ நான் மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போ ஸ்டோவ் ஆன் பண்ணிட்டு ஸ்டோவில் நான் இதை வச்சுட்டேன். மீடியம் ஃப்ளேமில் இதை மூடி போட்டு நீங்கள் அப்படியே ஒரு 10 minutes நீங்கள் குக் பண்ணுங்கள். இது வந்து அந்த முருங்கைக்காய் வேகிற அளவுக்கு தான் குக் ஆகணும். ஏன்னா மீன் வந்து ஈஸியாக குக் ஆகிடும். முருங்கைக்காய் வெந்ததும் நம்ம வந்து ஸ்டோவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், இதை மிக்ஸ் பண்ணும்போது கூட நீங்கள் வந்து கரண்டி யூஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சைடில் பிடிச்சிட்டு நீங்கள் லைட்டாக ஸ்பில் பண்ணி விடுங்க. அது அழகாக மிக்ஸ் ஆகிடும்.
இப்போ பாருங்கள், சூப்பராக மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி பண்ணாலே இது போதுமானது. இப்போ இது கூட வந்து கொஞ்சமாக கோகனட் ஆயில் வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். இந்த ரெசிபிக்கு கம்பல்சரி நம்ம வந்து கோகனட் ஆயில் தான் யூஸ் பண்ணணும், அதுதான் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நான் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில் வந்து நான் சேர்த்துக்கிறேன் தேங்காய் எண்ணெய். இது கூட வந்து கொஞ்சமாக கருவேப்பிலையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது ஆல்மோஸ்ட் குக் ஆகிடுச்சு. இதில் நம்ம தண்ணிலாம் எதுவுமே சேர்க்கக்கூடாது, ஏன்னா இந்த மீன்லேருந்தே தண்ணி வரும், அதுலேயே அது அழகாக குக் ஆகி வந்துடும். இப்போ பாருங்கள், ஒரு 5 மினிட்ஸ்க்கு நீங்கள் அப்படியே வந்து விட்டிங்கன்னா சூப்பராக தண்ணிலாம் வற்றி நமக்கு இந்த மாதிரி அவியல் வந்து ரெடி ஆகிடும். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இஃப் யூ என்ஜாய் வாட்சிங் மை வீடியோஸ் தென் டூ கிவ் இட் அ பிக் தம்ஸ் அப் அண்ட் ஷேர் த ரெசிபி வித் யுவர் லவ்ட் ஒன்ஸ் அண்ட் டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க் யூ, டேக் கேர், பை பை. இட்ஸ் வாட்சிங் கிளாசிக் கார்னர்.